வெல்கம் டு குயின்ஸ் தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்தி ரெசிபி தான் பார்க்க போறோம் குழம்பு கருவாப்பாளையில இயற்கையாவே நிறைய விதமான மருத்துவ குணங்கள் இருக்கு எப்படி இந்த ரெசிபி முதல்ல ஒரு பண்ணி இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனோன்னே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் சேர்த்திக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் பொறிஞ்சோடனே அரை டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மிளகு சேர்த்துறேன் மூணு வரமிளகா சேர்த்திக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து வெறும் மூணு வரமிளகா தான் சேர்த்த போகிறேன் இது கூடவே நான் கட்டி பெருங்காயம் சேர்த்த போகிறேன் தூள் பெருங்காயமாக இருந்தாலும் நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ரெண்டு கட்டி பெருங்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம வறுத்து அரைக்க போறோம் ஒருவேளை இது நீங்க பொடியா ஸ்டோர் பண்ணி வைக்க விரும்புனீங்கன்னா எண்ணெய் ஊத்தாம வெறும் வானிலையில இதை வறுத்து நீங்க அரைச்சு பொடி பண்ணி வச்சு அந்த பொடியை கூட குழம்புக்கு பயன்படுத்தலாம் இது நல்ல மணம் வந்தோடனே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பேண்ட்ல ஒரு நாலஞ்சு சுண்டைக்கா வரத்துல நான் பொரிச்சு எடுத்துக்க போறேன் வத்தல் நல்லா பொரிச்சு இல்லாட்டி கசப்படிக்க ஆரம்பிச்சிடும் குழம்பு கருவேப்பழை வந்து பாத்தீங்கன்னா கழுவி காய வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கருவேப்பழம் எடுத்துக்கணும் கருவாப்பாளையும் நம்ம எண்ணெய் ஊற்றி தான் வறுக்கணும் தான் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ அதே பேனில் இருந்த ஆயிலேயே நான் கருவாப்பாளைய சேர்த்து கருவாப்பாளைய வந்து நல்லா மன வர வரி நம்ம கருவாப்பழை வறுக்க வறுக்க சூப்பரா மன வரும் ஸோ அந்த மாதிரி மன வர வரி நம்ம எடுத்துக்கணும் இப்போ குழம்புக்கு அரைக்க வேண்டியது எல்லாத்தையுமே அரைச்செடுக்கணும் நம்ம வறுத்த எல்லாத்தையுமே அரைச்செடுக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சிருக்கோம் கடலப்பருப்பு போட்டு உளுத்தம்பருப்பு ஜீரகம் போட்டு எடுத்து வச்சுக்கிறத ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இது கூடவே நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம்ல சுண்டக்காய் வத்தல் அதையும் சேர்த்திக்கோங்க சுண்டக்காய் வத்தல் இல்லைன்னா வேறு ஏதாவது வத்தல் சேர்த்திக்கோங்க ஆனால் சுண்டக்காய் வத்தல் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம்லாம் கருவேப்பிலை அதையும் இது கூடயே சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்னா எல்லாத்தையுமே நம்ம ஒட்டுக்காக சேர்த்து அரைச்செடுத்து செய்யும் போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் எடுத்துட்டேன் இப்போ குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேனில் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்போ தான் குழம்பு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் சேர்த்திக்கோங்க கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சோடனே நம்ம வந்து பூண்டு தான் சேர்த்த போகிறோம் பூண்டு வந்து நிறையா சேர்த்திக்கோங்க பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பல் பூண்டு நான் சேர்த்திருக்கேன் பூண்டு வந்து நல்லாயிருக்கும் குழம்புக்கு அதனால நான் பூண்டு வந்து அதிகமாக சேர்த்திருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி பல்ல இருந்து முப்பது பல் அளவுக்கு பூண்டு பூண்டு சேர்த்து இதை ஃபஸ்ட் நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு ஆனால் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணலாம் பெரிய வெங்காயம் வச்சு செஞ்சாலுமே குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் வச்சு தான் செய்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடி நறுக்கி எடுத்து எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம வந்து தக்காளி சேர்த்திக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் குட்டி தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க இந்த குழம்புக்கு தேவைப்படுற மசாலா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சாம்பார் தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் கல் உப்பு எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வந்து வதங்கியிருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம் மிளகாத்தூள் வந்து பார்த்து சேர்த்துங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம வர மிளகெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க இப்போ புளி கரைசல் தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும் புளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்ச பல சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ புளி தண்ணி சேர்த்து நல்லா குழம்பு கொதிக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல இதை எது கூட சேர்த்து நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் குழம்பு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் தண்ணி சேர்த்திக்கோங்க எப்படி இருந்தாலுமே நம்ம மிக்ஸி ஜார் தண்ணி சேர்த்துவோம் அதனால குழம்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்திக்கோங்க மேலே வந்து நல்ல எண்ணெய் திரண்டு வரணும் அப்போ தான் வந்து குழம்பு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ மிக்சி ஜார் தண்ணியை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க நம்ம மூடி வச்சு எடுத்து பார்க்கும்போது குழம்பு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்கும் இந்த மாதிரி மேலே பூரா எண்ணெய் திரண்டு வந்துருச்சுன்னா குழம்பு ரெடின்னு அர்த்தம் ஸோ கட்டாயமாக நீங்களும் இந்த கருவேப்பழை குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்